ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ண ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் ஹாலஜன் அதோட கண்டினியூஷன் தான். இங்கே அதோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து ஒரு சிலது நான் வந்து கேட்டிருக்கேன், ஒரு சில கொஷின்ஸ் நான் மாடிஃபை பண்ணி வந்து கேட்டிருக்கேன். உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தரவாக மனசில் பதிஞ்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்கேன், அது எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். எங்கேயாவது உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி மிஸ் ஆனுச்சுன்னா திரும்ப வந்து அந்த நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணின வீடியோவை பாருங்க. நீங்க இந்த வீடியோவை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோவோட அந்த அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன், மறக்காம நீங்க அதை பார்த்துட்டு இதை வந்து சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் ஹாஸ் பிபி லிங்கேஜ், அதான் கேட்டிருக்காங்க. டைரக்ட் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் லிங்கேஜ் எந்த ஆசிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு மனப்பாடமா வந்து தெரியணும் அப்படின்னுட்டு. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், கேட்ட க்வெஸ்சன். த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் டு பாஸ்பரஸ் ஆட்டம் இன் ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் இஸ், எவ்வளோ வந்து டைரக்ட் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் லிங்கேஜ் வந்து இருக்கு ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தேன்னா உங்களால வந்து எழுத முடியும். ஸோ கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் பிக் பண்ண வேண்டியது தான். இஃப் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் H3PO3 இஸ் எம், தென் இட்ஸ் ஈக்குவலன் வெயிட்டர்ஸ். மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலன் வெயிட் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி ஈக்குவலன் வெயிட்டுக்காக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் அதை நீங்கள் பார்க்கும்போதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். இதுக்கு வந்து H3PO3யோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சதுனா தான் இது வச்சு உங்களுக்கு அந்த இது ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா கொஷனுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து க்வெஸ்சன், ஹைப்போ பாஸ்போரிக் ஆசிட் இஸ் அ டேஷ் ஆசிட், அதோட பேசிசிட்டி வந்து கேட்டிருக்காங்க, அதான் கேள்வி. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் மோனோபேசிக் ஆசிட், கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து மோனோபேசிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் ஆசிட் ஹாஸ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் சல்ஃபர், சல்ஃபர் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எந்த பேர் ஆஃப் ஆசிட்ல வந்து இருக்கு, கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டுத்துலையுமே இருக்கணும் சல்ஃபர் மேலே லோன் பேர், ஸோ அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் எழுதுறதுக்கு முடியும். அண்ட் செவன்த் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சிஎல் இன் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்ஸ், ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு எழுதுங்க, அப்போதான் உங்களால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து முடியும். அடுத்தது நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் சிஎல் இன் குளோரிக் ஆசிட்ஸ், எவ்வளோ லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சிஎல் மேலே இருக்கு, அதுதான் கேள்வி. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் பிக் பண்ணணும். குளோரின் ஆட்டம் இன் பெர்க்ளோரிக் ஆசிட் இஸ் டேஷ் ஹைப்ரடைஸ்டு, ஹைப்ரடைசேஷன் என்ன, குளோரின் பெர்க்ளோரிக் ஆசிட்ல குளோரினோட ஹைப்ரடைசேஷன் என்ன. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைப்ரோட்டிக் ஆசிட் அமாங் த ஃபாலோயிங், இது சம்திங் லைக் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்களாவே எழுத போறீங்க, கிவன் அதுலேருந்து யார் யாரெல்லாம் வந்து டைப்ரோட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கேள்வி, இது நீங்களாவே பிக் பண்ணி எழுதணும், ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 க்வெஸ்சனுக்கும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அது முக்கியமான கான்செப்ட் மறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எவ்வளோ பேர் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, எந்த எவ்வளோ பேருக்கு கண்டென்ட் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலயமா தெரியும். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.